எப்பவுமே அதிகம் பேச மாட்டேன். செயலில் நம்முடைய திறமையை நான் காட்டிட வேண்டும். ஒரு அடுக்குமொழியை உண்டு, பேச்சை குறைத்து செயலில் நம்முடைய திறமையை காட்டிட வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி. ஆனால் அதை கூட அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் திருத்தம் செய்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை பொறுத்த வரையில் இந்த டூவுக்கும் டையுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆர் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு அண்டை, டூ அண்டை, செய்து முடித்து விட்டுத்தான் சாக வேண்டும் என்ற உணர்வோடு நான் என்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை துவக்கத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது அரசு ஊழியர்களுடைய பொற்கால ஆட்சியாக எப்போதும் அமைந்திருக்கு அப்படின்னு இங்கே உரையாற்றிய அன்பரசு அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள். மற்றவர்களும் இங்கே பேசியிருக்கிறார்கள். இப்போதும் அப்படித்தான் அமையும் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போது மட்டும் இல்லை, எப்போதும் கழக ஆட்சி அமைந்த போதெல்லாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களது முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்பதை நானும் மறக்கலை, நீங்களும் மறக்கலை, உங்களுக்கு நன்றாக தெரியும். அதில் சிலவற்றை மட்டும் உங்களிடத்தில் நான் சுட்டிக்காட்ட, சில திட்டங்களை மட்டும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதுவும் தலைப்புச் செய்திகளாகத்தான் நினைவூட்ட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் நடத்தை பற்றிய ரகசிய குறிப்பேட்டை நீக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த கருணை கொடையை இந்தியாவிலேயே வழங்கிய முதல் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தான். அரசு ஊழியர்கள் பணிகாலத்தில் இருந்தால் அவரது வாரிசுக்கு கருணை அடிப்படைகளை பணி வழங்குவதையும் கழக அரசு தான். ஈட்டிய விடுப்ப சரண்டர் செய்து பணமாக பெறக்கூடிய திட்டம் அதை அமல்படுத்திய பிறகும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். திருமண கடன், வாகன கடன், வீடு கட்ட கடன் இதெல்லாம் வழங்கியவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ஏற்படுத்தி தந்தவரும் கலைஞர் அவர்கள் தான். 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படி உயர்த்தும் போதெல்லாம் மாநில அரசு ஊழியர்களுக்கும் வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒளிமறைவற்ற கலந்தாய்வு நடத்தி பணி மாறுதல்கள் வழங்கியதும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். அரசு பணிகளை சேருவதற்கான வயது வரம்பை உயர்த்தியதும் கழக அரசு தான். 10,000 சாலை பணியாளர்களை நியமித்ததும், 7,000 மக்கள் நலப் பணியாளர்களை வேலையில் அமர்த்தியதும், பண்டிகை முன்பணத்துக்கு வட்டியை நீக்கிய கழக அரசு, 2,00,000 சத்துணவு பணியாளர்களுக்கு காலமர ஊதியம் வழங்கிய ஆட்சியும் கழக ஆட்சி தான். ஓய்வுக்கால பணிக்கொடை உச்சவரம்பு உயர்த்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தான். தமிழாசிரியர் பணியிட பாகுபாடு நீக்கப்பட்டுச்சு. புலவர் பட்டம், பீலிட் பட்டம் ஆக்கப்பட்டது. நல்லாசிரியர் விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதானது. ஒன்றிய அரசுக்கு இணையான சம்பள விகிதங்கள் மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியருக்கு தரப்பட்டுச்சு. இப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கழக ஆட்சியில் வழங்கப்பட்ட சலுகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கடந்த மே மாதம் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் ஆகியிருக்கிறது. அதற்குள் ஏராளமான திட்டங்களை அரசு ஊழியர்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்களுடைய குடும்ப பாதுகாப்பு நிதியை 3,00,000 to 5,00,000 உயர்த்தியிருக்கிறோம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு குறித்து நிதிநிலை அறிக்கையில் 1/4/2022 முதல் அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிச்சிருந்தோம்.
இது குறித்து வரப்பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கடைய கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து இந்த அரசுக்கு கடும் நெருக்கடி நிதி சூழல் இருப்பினும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கலனை கருத்திலே கொண்டு அறிவிக்கப்பட்ட நாளுக்கு மூன்று மாத காலம் முன்னதாக 1/1/2022 முதல் அகவிலைப்படி உயர்வு அமல்படுத்தப்படும் என்பதை அறிவித்ததும் திமுக தான். இதன் மூலம் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்ற ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற்றுள்ளார்கள். சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சத்துணவு சமையலர் மற்ற சமையல் உதவியாளர் ஆகியோருடைய ஓய்வு பெறக்கூடிய வயதை 58 லிருந்து 60 ஆக உயர்த்தி ஆட்சியும் திமுக ஆட்சி தான். இதன் மூலம் தற்போது பணிகளே இருக்கக்கூடிய 29,137 சமையலாளர்களும் 24,567 சமையல் உதவியாளர்களும் பயன்பெற்றுள்ளார்கள். அரசு பணியாளர்கள் தன்னுடைய பணிகாலத்தில் பெற்றிடக்கூடிய கூடுதல் கல்வித் தொகுதிக்கான ஊக்க ஊதிய வருகிறது. 2020 ஆம் ஆண்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அது ரத்து செய்யப்பட்டுச்சு. அரசு பணியாளர்கள் பெற்றிடும் கூடுதல் கல்வித் தொகுதி மூலமாக அவருடைய பணித்திறன் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் மேலும் மேம்படுத்துவதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை ஒன்றிய அரசால் அறிவித்துள்ள வழிகாட்டுதலின்படி அந்த அடிப்படையில் விரைவில் அறிவிக்கப்படும் அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர்கள் பணி தேவைக்கேற்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நிரப்புவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். இதையும் அறிவிச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி, திமுக ஆட்சி. ஓய்வு பெறும் நாளில் அரசு பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கும் நடைமுறை தவிர்க்கப்படும் என்று அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான். கடந்த 2016, 2017, 2019 ஆகிய ஆண்டுகளில் முந்தைய அதிமுக அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் ஏராளமான போராட்டங்களை நடத்தினீர்கள். அப்பொழுது பல்வேறு நடவடிக்கைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த வேலைநிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிங்க. இதை பரிவோடு பரிசீலித்து பாதிக்கப்பட்ட அரசுகளுடைய வேலைநிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணி நீக்க காலம் ஆகியவற்றை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆட்சியும் திமுக ஆட்சி தான். பணியில் இருக்கும்போது காலமான அரசு பணியாளர்கள் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலே அரசு பணி பெறுவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை நீக்கக்கூடிய வகையில் கருணை அடிப்படையிலான நியமனங்கள் குறித்து தற்போது நடைமுறையில் உள்ள தெளிவின்மையை சரி செய்யக்கூடிய வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறை வெளியிட தயாராகி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி, திமுக ஆட்சி. வேலைநிறுத்த போராட்டத்தின் போது பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை அதே இடத்தில் பணியமர்த்தும் வகையில் கலந்தாய்வின் போது அவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படும், அதையும் அறிவிச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் திமுக ஆட்சி. போராட்ட காலத்தில் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் நிச்சயமாக உறுதியாக கைவிடப்படும். அந்த ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக பதவி உயர்வில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதையும் சரி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. அரசு பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களை சார்ந்து வாழக்கூடிய மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகியோருடைய வயது வரம்பை கருத்தில் கொள்ளாமல் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய வகையில் ஆணைகள் பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி. கொரோனா சிகிச்சைகளை பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிகிச்சை தொடர்பான 10 லட்சம் ரூபாயை விட கூடுதலாக கொரோனா சிகிச்சைக்கான செலவு தொகை அரசு நிதி உதவியின் கீழ் அனுமதிக்கப்படும் என்று அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான். கணக்கு மற்றும் கருவூல துறையினுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்ள அவை துரிதமாக எளிதாக செய்யக்கூடிய வகையில் மாவட்டந்தோறும் பயிற்சியாளருக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படும் என்று அறிவித்த ஆட்சி திமுக ஆட்சி தான். புதிதாக அரசு பணிகளில் சேரும் அரசு பணியாளர்கள் மற்றும் பதவி உயர்வு பெறக்கூடிய பணியாளர்களுக்கு பணி தொடர்பான
பயிற்சியினை அந்தந்த மாவட்டங்களிலே வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்து வரக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய ஆட்சி. இதன் மூலம் பவானி சாகர் சென்று பயிற்சி பெறும் நிலை தவிர்க்கப்பட்டு தாமதமின்றி அரசு ஊழியர்கள் உரிய காலத்தில் தங்களுக்குரிய தகுதிக்கான பருவ முடித்தல் மற்றும் பதவி உயர்வு பெறுவது உறுதி செய்யப்படும். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்திருக்கிற காரணத்தால் ஆசிரியர் மாணவர்கள் விகிதாச்சார தேவைக்கேற்ப ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்த ஆட்சியும் இந்த ஆட்சி தான். மக்களாட்சி தத்துவத்தில் 4 தூண்களில் ஒன்றான நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நலனில் எப்போதுமே அக்கறை கொண்டு அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு நிச்சயமாக படிப்படியாக ஆனால் அதே நேரத்தில் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன். சட்டமன்றத்திலே இதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த உரிமையுடனும் தகுதியுடனும் தான் இந்த மாநாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் அன்பரசு அவர்கள் பேசினதையும் கவனித்தேன். அவர் ஏற்கனவே தீக்கதிரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், அதையும் படித்து பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, ஒற்றை கோரிக்கை மாநாடு வெற்றி காணக்கூடுவோம் உறுதியோடு என்ற அந்த தலைப்பில் அந்த கட்டுரை ஒரு பக்க அளவுக்கு அந்த கட்டுரை வந்துச்சு. மிக நீண்ட கட்டுரையை அதில் எழுதியிருக்கிறார், நான் முழுமையாக படித்தேன். தன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் விரிவாக எழுதி அன்பரசு அவர்கள் அரசிடம் கோரிக்கை வைப்போம் சொல்கிறாரு, அரசிடம் கோரிக்கை வைப்போம், ஆட்சியாளர்களை திரும்பி பார்க்க வைப்போம் என்று முடிச்சிருக்கிறார். நான் திரும்பி பார்ப்பவனாக இருக்க மாட்டேன், உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன். அதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இந்த மாநாட்டிற்கு தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் அரசு ஊழியர்கள், நான் மக்கள் ஊழியன், வித்தியாசம். எனவே உங்கள் கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் உணர்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அரசாங்கம் இப்போது உள்ள நிலைமையை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும், ஏற்றுக்கொண்டதாக வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 500,000 கோடி கடனில் இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தை சீரழிச்சும் சூறையாடிய விதமாக ஒரு ஆட்சி நடந்திருக்கு. நான் அரசியல்லாம் பேச விரும்பலை, இருக்கிற யதார்த்தங்களே சொல்கிறேன். அது உங்களிடத்துலாம் சொல்ல முடியும், உங்களிடத்துல தவிர யாருக்கும் சொல்ல முடியாது. இது கடந்த கால தவறுகளிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய பணியை நம்ம இப்போ தொடங்கியிருக்கிறோம். நிதி நிலைமையை சரி செஞ்சாகணும், 500,000 கோடி கடன்களை அடைச்சாகணும், புதிய தொழில்களை தொழில் நிறுவனங்களை அழைத்து வருவதன் மூலமாக வளர்ச்சியை உருவாக்க முனைஞ்சிருக்கிறோம். அதற்கான கொள்கை அறிவிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டு காலமாக கொரோனா என்ற அந்த கொடிய நோய், தொற்று நோய் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை அதிகமாக பாதிச்சிருக்கு. அந்த தொழில்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர போராடிக்கிட்டு இருக்கிறோம். இத்தகைய முன்னெடுப்புகளின் மூலமாகத்தான் தமிழகத்தை மீண்டும் தலைநிமிர வைக்க முடியும் என்ற உணர்வோடு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு புதிய செய்திகள் அல்ல, உங்களுக்கு தெரிந்த செய்திகள் தான். தமிழ்நாட்டின் நிதி நிலைமை விரைவில் சீராகிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது, உறுதியாக இருக்குது. அப்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நீங்கள் கேட்காமலேயே இது போன்ற மாநாடெல்லாம் போட்டு எங்களை அழைச்சிட்டு வந்து இந்த உறுதியை கேட்காமலேயே அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக இந்த அரசு நிறைவேற்றி தரும். ஆகவே அதை பற்றி நீங்கள் சிறிதளவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்று சொன்னார், பெட்டி இருக்கு, பூட்டு இருக்கு, சாவி இருக்கு, ஆனால் பெட்டி காலியாக இருக்கு என்று அண்ணா அப்போ சொன்னார். ஒரு முறை அரசாங்கத்தின் கஜானாவை நாம் அனைவரும் சேர்ந்து நிரப்பியாக வேண்டும். அரசாங்க கஜானாவுக்கு வர வேண்டியதில் மிக முக்கியமானது சரக்கு மற்றும் சேவை வரி. அதனை மொத்தமாக ஒன்றிய அரசு பறிச்சிருச்சு, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொத்தடிமை போன்ற நிலை அகலட்டும் என்று அன்பரசு அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசிடம்
கொத்தடிமை முறையை போல கையெந்த நிலையில்தான் மாநிலங்கள் இருக்கின்றன. ஜிஎஸ்டி முதல் வெள்ள நிவாரணம் நிதி வரைக்கும் நமக்கு தர வேண்டிய நிதிகளை முழுமையாக தர்றதும் கிடையாது, தரக்கூடிய அந்த நிதியை கூட உரிய நேரத்தில் கொடுக்கறதும் கிடையாது. அரசு ஊழியர் சங்கமாக மட்டும் இல்லை நீங்கள், இதுதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அரசு ஊழியர் சங்கமாக மட்டும் இல்லாமல் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் நிரம்பிய சங்கமாகவும் இருக்கிற காரணத்தால் இதற்கு மேல் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல் இல்லாகி தோன்றக்கிடும் என்கிறார் வள்ளுவர். இருப்பது ஏற்றக்கூடியது, இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது பலமோ இருப்பது போல தோன்றினாலும் கூட இல்லாமல் அது மறைந்துவிடும் என்றார் வள்ளுவர். அதை அறிந்து இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஈட்டுதல் அதிகமானதும் கொடுத்தல் அதிகமாகும், நிச்சயம் அதிகரித்து வழங்கப்படும். மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த அரசு இருக்கிறது என்ற அந்த உறுதியை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த மாநாட்டிலே பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டு குழுவினருக்கும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.